மதுரையில் தமிழ்நாடு உயர்கல்வி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தமிழ்நாடு கல்விக் கொள்கை எதிர்கொள்ளும் சவால்கள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. ஒரு அறிக்கை, இதுதான் சிக்கல்கள், இதுதான் பிரச்சனை, இதன் அடிப்படையிலே இதுதான் டைரக்ஷன், இதுதான் தொலைநோக்கு பார்வை, இதுதான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்று இறுதியாக ஒரு 232 பக்கம் அளித்துவிட்டு, அந்த தருணத்தில் தான் நமக்கு ஒரு 2-3 மாதமாக நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள் வருகிறது. ஒரு அவர்கள் சார்ந்த, அவர்கள் கொண்டு வர நினைக்கும் திட்டங்களையும் கொள்கைகளையும் அவர்களுடைய கருத்தியர்களையும் உள்ளுக்குள் அதிகார வர்க்கத்தின் மூலமாக உள்ளுக்குள் திணிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து நாம் பல கட்டங்களில் குழுவிலும், குழுவை சார்ந்து வெளியிலே யாரெல்லாம் திணிக்கிறார்களோ அந்த அதிகார வர்க்கத்திலும் அனைத்து மட்டங்களிலும் 2-3 மாதம் போராடி பார்த்து முதலமைச்சர் அவர்கள் வரை அதை சமர்ப்பித்து சுமார் 200 பக்கத்திற்கும் மேற்பட்ட ஒரு அறிக்கையினை முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறோம். அனைத்து ஆதாரங்களும் அவர்களிடம் இருக்கிறது. இந்த குழுவை சரி செய்ய வேண்டும், இதனுடைய செயல்பாடுகள் சரி செய்ய வேண்டும், வெளியிலிருந்து கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகு அதற்கு மேலும் அந்த கருத்து தெரிவிப்பு அடக்குமுறை அல்லது மிரட்டும் தன்மை தொனி இதுவெல்லாம் நிறைய அங்கு நாம் சந்தித்த பின்புதான் உள்ளிருந்து செய்ய வேண்டிய காரியம் கடைசி வரை மூச்சை பிடித்துக் கொண்டு செய்து வருவோம். அது முடியாவிட்டால், அது மக்களுக்கு எதிரானதாக இருந்துவிட்டால், வெளியிலிருந்து அதை செய்ய முடியும் என்றால் அதையும் செய்து முடியும்.